வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நமது உயிருள்ள டிஎன்பிஎஸ்சி சேனலில் இந்த பதிவில் என்ன பார்க்க இருக்கோன்னா, தினம் தினம் அறிவியல் அப்படிங்கிற சீரீஸில் பிளட் அண்ட் பிளட் சர்க்குலேஷன் இந்த டாப்பிக்கில் நான் டெய்லி 10 கொஷின்ஸ் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இல்லைங்களா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா Day33 உண்டான கொஷின் தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, ஒரு இயல்பான நாடித்துடிப்பு ஒரு நிமிடத்திற்கு எத்தனை முறைகள் துடிக்கும்? இயல்பான நாடித்துடிப்பு என்பது ஒரு நிமிடத்திற்கு எத்தனை முறைகள் துடிக்கும்? 70 to 9. ஒரு இதயத்துடிப்பு துவங்குவதற்கும் முடிவடைவதற்கும் இடைப்பட்ட வரிசை கிரமமான நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதய சுழற்சி என அழைக்கப்படுகிறது. ஒரு இதயத்துடிப்பு துவங்குவதற்கும் முடிவடைவதற்கும் இடைப்பட்ட வரிசை கிரமமான நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதய சுழற்சி. இதய சுழற்சியை எவ்வாறு அழைக்கலாம்? கார்டியாக் சுழற்சி. இதய சுழற்சியை எவ்வாறு அழைக்கலாம்? கார்டியாக் சுழற்சி. ஒவ்வொரு இதய சுழற்சியும் எத்தனை வினாடிகளில் முடிவடையும்? 0.8. ஒவ்வொரு இதய சுழற்சியும் எத்தனை வினாடிகளில் முடிவடையும்? 0.8. இதய சுழற்சி எத்தனை நிகழ்வுகளை உள்ளடக்கியது? 3 நிகழ்வுகளை உள்ளடக்கியது. ஏட்ரியல் சிஸ்டோல், வென்ட்ரிகுலர் சிஸ்டோல், வென்ட்ரிகுலர் டயஸ்டோல். அடுத்தது, இதய வால்வுகள் சீரான முறையில் திறந்து மூடுவதால் ஏற்படுவது இதய ஒலி என்று அழைக்கிறோம். இதய வால்வுகள் சீரான முறையில் திறந்து மூடுவதால் ஏற்படுவது இதய ஒலி. இதய ஒலிகள் என்பது லப் முதல் ஒலி நீண்ட நேரத்திற்கு ஒலிக்கும். டப் என்பது இரண்டாவது ஒலி, இது சற்று குறுகிய காலமே ஒலிக்கும். ஓகேவா? ஸோ லப்புங்கிறதா முதல் ஒலி, அது வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நேரத்திற்கு ஒலிக்கக்கூடியது. டப் என்பது இரண்டாவது ஒலி, இது சற்று குறுகிய கால ஒளி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்த கேள்வி, வென்ட்ரிகுலர் சிஸ்டோலின் ஆரம்ப நிலையில் மூவிதல் மற்றும் ஈவிதல் வால்வுகள் மூடுவதால் உருவாகக்கூடிய ஒளி லப். வென்ட்ரிகுலர் சிஸ்டோலின் ஆரம்ப நிலையில் மூவிதல் மற்றும் ஈரிதல் வால்வுகள் மூடுவதால் உருவாகக்கூடிய ஒளி தான் லப் அப்படின்னு சொல்கிறோம். வென்ட்ரிகுலர் சிஸ்டோலின் முடிவில் அரைச்சந்திர வால்வுகள் மூடுவதால் ஏற்படுவது டப் என்ற ஒளி. வென்ட்ரிகுலர் சிஸ்டோலின் முடிவில் அரைச்சந்திர வால்வுகள் மூடுவதால் ஏற்படுவது டப் என்ற ஒளி. தமனிகளின் வழியே இரத்தம் ஓடும்போது அத்தமனிகளின் பக்கவாட்டு சுவர் மீது இரத்தம் ஏற்படுத்தும் அழுத்தம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இரத்த அழுத்தம். தமனிகளின் வழியே இரத்தம் ஓடும்போது அத்தமனிகளின் பக்கவாட்டு சுவர் மீது இரத்தம் ஏற்படுத்தும் அழுத்தம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இரத்த அழுத்தம் என அழைக்கப்படுகிறது. ஓகேவா? ஸோ இன்னைக்கு உரிய கொஷின் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் கொஷினில் 10 கொஷின் பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வீக்லி டெஸ்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் கணக்கில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.